வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணிட்டு வந்துருக்கோம். நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ போடக்கூடிய டெய்லி வேலை வித்துகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கரியர். இந்த வீடியோவில் ஒரு டைரக்ட் கம்பெனிலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம். சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஜாப் ரோலுக்காக வேலைக்கு எடுக்கிறாங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் குரூப்பில் எல்லா ஜாப் அப்டேட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துருக்கேன். நம்ம குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கசானா ஜுவல்லரி என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 10th, 12th டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக 15,000லேருந்து 25,000 வரைக்கும் ஆஃபர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி சேலரி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. என்ன ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், இந்த ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டிருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 18லேருந்து 35 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஷோரூம்க்கு வர கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெல்கம் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு கவுண்டர் சேல் அண்ட் ஸ்டோர் ஆப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மீட்டிங் டார்கெட் ஆஸ் பர் ஸ்டோர் பிஸ்னஸ் பிளான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேஜர் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரில் நல்ல க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்சென்டிவ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இயர்லி ஒன் சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் ப்ராசஸ் பண்ணி தர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கசானா ஜுவல்லரியிலேருந்து அவங்க கேட்டிருக்க ஜாப் ரிக்குயர்மெண்ட். இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு மார்னிங் 10 AM to 5 PM இன் பிட்வீன் இந்த டைமில் மட்டும் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவங்க என்ன டேட்டில் இன்டர்வியூ வர சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த டேட்டில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.